வரிச்சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளின் வாயிலாக நிதி ஆணையங்களும் உள்ளாட்சி அமைப்புகளும் பசுமை கட்டிடங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்களுக்கு பசுமை மதிப்பீடு வழங்கும் குழுமத்தின் 12வது உச்சி மாநாட்டை காணொலி வாயிலாக இன்று அவர் தொடங்கி வைத்து பேசினார். பசுமை கட்டிடங்களுக்கு ஒற்றைச்சாளர ஒப்புதல் வழங்கும் வகையில் அனைத்து மாநிலங்களும் இணையதளங்களை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். உலக அளவில் பசுமை கட்டிடங்கள் இயக்கத்திற்கு தலைமை வகிக்கும் திறன் இந்தியாவிடம் இருப்பதாக கூறிய அவர், அரசு மற்றும் தனியார் துறைகள் ஆகியவை பசுமை கட்டிடங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பசுமை கட்டிடங்கள் குறித்து போதிய விழிப்புணர்வு தற்போது இல்லை என்று கவலை தெரிவித்த அவர், வெகுஜன ஊடகங்களின் வாயிலாக அதன் நன்மைகள் குறித்து அனைவருக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.